வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டபிள்யூ பட்டன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் இப்போ வரைக்கும், ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டபிள்யூ பட்டனை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, ரிஸ்கி ட்ரேடர் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான், ஓகேங்களா. சப்போஸ் வந்து 19,830 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில், 19,858 வரைக்கும் போகிறது வந்து பாசிபிள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் ரிஸ்க்குமே, சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு 19,900 வரைக்கும் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. நான் நேற்று சொன்னது தான், இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இப்போவும் அதே மெத்தடு தான். ஆனால் இந்த டபிள்யூ பட்டனை வச்சு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, இது ரிஸ்கி ட்ரேடு, விருப்பமாக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் இந்த டே லோ, அதாவது இப்போ கரண்டாக எவ்வளோ பாயிண்ட் இருக்குது, 19,775 கீழே செல்லிங் என்ட்ரி கிடச்சா எடுக்கலாம். 750 ஃபஸ்ட் லெவல், 732 செகண்ட் லெவல், ஓகேங்களா. இந்த ரெண்டு லெவல் டவுன் சைடில் இதை பிரேக் பண்ணால் மட்டும் எடுக்கணும், ஓகேங்களா. மார்க்கெட் இப்போ 1 ஹவரில் வந்து பயிங் ப்ரெஷரில் முடிச்சிருக்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்சைடில் போதா டவுன் சைடில் போதானே. இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போவுமே இதை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சா என்ட்ரி எடுக்கலாம், ரிஸ்கி ட்ரேட் தான். நெக்ஸ்ட்டு வேகமாக வந்து பேங்க் நிஃப்டி சொல்லிடுறேன். நிஃப்டி ஓவராலாக வந்து 1 ஹவரில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட்டிருக்கு. இப்போ இங்கே இல்லைங்க, ஓவரால் பேட்டர்னில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்குங்க. அகே இந்த 44,200 வரைக்கும் சப்போர்ட் பாயிண்ட் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. கேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, ஒன்று இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும், அல்லது இன்னும் டவுன் சைடு வருது அப்படின்னா 44,200 வந்து மேஜரான சப்போர்ட் பாயிண்ட், இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணணும். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம், ஓகே. 44,250 பிரேக் பண்ணும்போது ஒரு லெவலாக வந்து ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இது வந்து நான் சொல்கிறது ரிஸ்கி ட்ரேட் தான், சேஃப் ட்ரேடர் 44,500 மேலே தான் பையிங் ட்ரை பண்ணணும். அப்போ அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிற மார்க்கெட் மேபி 44,500 நோக்கி வந்து 44,400-500 ட்ராவல் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ வந்து கேப்பை மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்கு, வேறு எந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனும் இல்லை, ஓகே. இதுக்கும் இன் பிட்வீனில் வந்து பையிங் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணலாம். இதை வந்து பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது பையிங் சைடில் ஒரு லெவலாக எடுப்போம், ஓகேங்களா. அதுக்கு வந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஓவராலாக மார்க்கெட் வந்து கரெக்டான ஒரு இதில் இல்லை, ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருக்கிறாங்க டேயில், உங்களுக்கு தெரியுதான். இது ஏற்கனவே லெவல்ஸ் நிறையா இருக்கும், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஒரே ஒரு நிமிஷங்க, ஓகே. நான் இதை எடுத்திருக்கேன், கவனித்து பாருங்க. நான் இதை நேற்று சொல்ல மறந்துட்டேன். அதேமாரி ஓகே, திருப்பி மேபி சப்போஸ் இங்கேருந்து எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா, இப்போ இது வந்து ஓவராலாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, ஷோல்டரு திருப்பி ஹெட்டு திருப்பி ஷோல்டரு, கரெக்டாக ரைட் சைடு ஷோல்டரு லெஃப்ட் சைடு ஷோல்டர் வந்து ஈவனாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து 44,800 வந்து பிரேக் பண்ணும்போது, அல்லது 45,000 பிரேக் பண்ணும்போது தான் தைரியமாக வந்து பையிங் அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இதே இது செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நெக்குக்கு லைனை வச்சுருங்க. மேபி இந்த லைன் 43,800 அல்லது இங்கேயே கூட வைக்கலாம், 43,500 இந்த லெவல் வரைக்கும் வரும். அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பையிங் மேலே கொடுக்குமா செல்லிங் கொடுக்குமா அப்படின்றத தான் நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. மேபி 44,200 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சு பாசிபிள் இருக்குது. இதே இது நிஃப்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன், கவனித்து பார்த்துக்கோங்க. நிஃப்டி கரெக்டான ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கும், நிஃப்டி வந்து பிரேக் அவுட் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ இப்போ வந்து அது வந்து அந்த டபுள்யூ பட்டன் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஓகே. இதை வந்து நீங்கள் வந்து 1 ஹவராக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி இருக்கும், ஓகே. இருங்க, அதாவது இதை வந்து ஷோல்டரு, திருப்பி இது வந்து நெக் பாயிண்ட்டு, திருப்பி இது வந்து ரைட் ஷோல்டரு, இப்படி வச்சு பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ பெரும்பாலும் வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் கொடுக்குதான்னு பாருங்கள், பிரேக் அவுட் கிடச்சதுன்னா அப்போ ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதுவுமே வந்து 44,000 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு கரெக்ஷன் வந்துட்டு தான் 45,000 நோக்கி வந்து ட்ராவல் பண்ணோம். நிஃப்டி வந்து கொஞ்சம் கிளியர் வியூவாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளியர் வியூவாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஓகே. நம்ம சொன்ன பாயிண்ட்டை பிரேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது, செக் பண்ணி பாருங்கள். ஃபின் நிஃப்டி
கேப்பை வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டாங்க காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே. ஓகே, இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வழக்கம் போல் 20,000 மேலே பையும் கிடச்சா எடுக்கலாம். இது வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல ரிஸ்கி ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு ஒரு லெவலாக ட்ரை பண்ணுவாங்க. 19,900 வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலை நோக்கி வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, இன்னமும் இறங்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஸோ 800 பிரேக் பண்ணால் வேணால் ட்ரை பண்ணலாம், வேணால் வெயிட் பண்ணுங்கள். நான் ஏதாவது இருந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். ஏன்னா நிஃப்டி வந்து பையிங் சைடில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், நல்ல மொமெண்டம் கொடுக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.